இவ்விழாவில் பங்கேற்றதை சிறப்பித்துள்ள புரட்சி தலைவி அம்மாவுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இன்றைக்கு நிறைவேற்றி வருகின்ற மாண்புமிகு தமிழகம் அரபி சகோதர மாண்புமிகு அமைச்சர் பெஞ்சமின் அவர்களும் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த காலிலே நாங்கள் வருகிற போது மக்கள் பாதிக்காத அளவிற்கு வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்காக மரியாதைக்குரிய நம்முடைய திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களே இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். எடுத்துட்டு முடிச்சுட்டு பேசுறாங்க. வாய்ப்பளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில் இங்கே இந்த அரங்கத்தை அமைக்க சிறப்பாக பணிபுரிந்த ஏடபிள்யூ உதவி செயற்பாளர் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் தற்போதைய இ ஞானமூர்த்தி அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டாடை பொறுத்தி கௌரவிப்பார்கள் என்பதை பணிபுரிந்த அண்ணா அவர்கள் இதே பிறந்தார். தனது பள்ளி படிப்பை சென்னையில் இருக்கிற பச்சைப்பெண் உயர்நிலை பள்ளியிலும் பிறகு பட்டப்படிப்பை பச்சைப்பெண்களிலும் பெற்றார். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்கா சென்றார். அப்பொழுது ஏல் பல்கலைக்கழகத்தின் மாணவர் சிலர் இவரது ஆங்கில அறிவை பரிசோதிக்க கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் எ சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் பை யூசிங் பிகாஸ் த்ரீ டைம்ஸ் இன் இட் என்று கேட்டனர். உடனே பேர் அண்ணா அவர்கள் சிறிது கூட இடைவெளியின்றி நோ சென்டென்ஸ் இன் என்ஸ் இன் பிகாஸ் பள்ளி ஆசிரியராக துவங்கினார். பேர் அண்ணா அவர்கள் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை ஆசிரியராக துவங்கினார். பகுத்தறிவு பெறவன் தந்தை பெரியார் சமூக நீதி கொள்கையில் ஈர்க்கப்பட்டு நீதி எழுதினார். அங்கு கடலோரம் அணையா விளக்காக இருந்து இன்றும் தமிழர்களுக்கு வழியாக்கி கொண்டிருக்கின்றார். அன்னாரது மறைவிக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இன்று உலக வரலாறாக பேசப்படுகிறது. இவர் ஒரு சிறந்த மக்கள் தலைவர் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நான்கு புரட்சி தலைவர்கள் பேர அண்ணா அவர்களை பின்பற்றி அவரது இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரது கொள்கைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். பேர அண்ணா அவர்கள் எனது இதய கணிந்து பாராட்டப்பட்டவர். நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீ முகம் காட்டி